நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கடந்த 2 வருடங்கள் இல்லாத அளவுக்கு கடந்த 2 வருடங்கள் இல்லாத அளவுக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் 8% மேலே இறங்கியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இப்போ இந்த பங்குகளில் என்ன, நம்மளோட வச்சிருக்க முதலீட்டை வந்து என்ன பண்ணுறது, இல்லை புதுசாக வாங்கலாமா? இந்த மாதிரியான 2-3 கேள்விகள் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம நண்பர்களும் கேட்டிருந்தாங்க, எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கக்கூடிய கேள்வி தான். அதில் வந்து முக்கியமாக மெட்டல் இண்டெக்ஸில் 8% வரைக்கும் இறங்கியிருக்கு. அப்போ 2020க்கு முன்னாடி 10% வரைக்கும் மெட்டல் இண்டெக்ஸ் இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் 2 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் 8.8 நினைக்கிறேன், 8% மேலே வந்து இண்டெக்ஸ் இறங்கியிருந்தது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குது. மெட்டல் ஸ்டாக்ஸில் இண்டால்கோ மட்டும் இறங்கலை ஏன்? ஒரு சூப்பர் க்வெஸ்சனும் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கான தெளிவான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அந்த பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலை தான் உங்களுக்கு சொல்கிறோம். நானும் செபி ரெஜிஸ்டர்ட் ப்ரொவைடரும் இல்லை. நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதுனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. என்ன காரணம், என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இப்படி கம்மியான விலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாடா ஸ்டீல். நான் ஏற்கனவே நேற்றே நமது லைவில் ஒருத்தர் கேட்டிருந்தார், மார்னிங்கும் சொன்னேன் 1000 ரூபாய்க்கு கீழே டாடா ஸ்டீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத காலையிலேயே சொல்லியிருந்தேன். நான் நமது லைவில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதனால் 1000 ரூபாய்க்கு கீழே டாடா ஸ்டீல் போகிற பட்சத்தில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எனக்கு தெரிந்து 1000 ரூபாய்க்கு கீழே போகும்போது ஒரு சரியான ரேட்டு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது டாடா ஸ்டீலுக்கு. அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நேரத்தில் டாடா ஸ்டீலை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து என்னென்னா டாடா ஸ்டீல் கிட்டத்தட்ட 12% வரைக்கும் இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஜிந்தால் ஸ்டீல் பவர் 83 ரூபா 17% வரைக்கும் இறங்கியிருக்கு. இதே மாறி JSW ஸ்டீல் 547 ரூபா 55 பைசா 83 ரூபா குறைஞ்சி 13% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸ் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஸ்டாக்ஸ். இதில் செயல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அதையும் நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஹிண்டால்கோ இன்னைக்கு கம்மியாக, என்னங்க 3% தான் இறங்கியிருக்கு, அவங்களும் ஒரு அயன் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க, அப்படின்னு செட்டாக இருந்தானே அப்படின்னு சொன்னால், அவங்களோட மெயின் ப்ராடக்டே வந்து அலுமினியமும் ஜிங்க் இந்த மாதிரியான நான் ஃபெரோஸ் மெட்டல்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான், புரியுதுங்களா? அதனால தான் இந்த ஹிண்டால்கோ இறங்காததுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களோட மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓர் அல்ல, மெட்டலுக்கான அயன் ஓரில். ஏன் அந்த மெட்டலுக்கான அயன் ஓர் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் திருப்பியாட்டு சொல்கிறேன். அவங்களோட மெயின் ப்ராடக்ட்டு அலுமினியம் ஜிங்க் இந்த மாதிரியான நான் ஃபெரோஸ் மெட்டலில் சேர்ந்த அந்த மாதிரியான டைப் ஆஃப் மெட்டல்ஸை தான் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக இன்னைக்கு இறங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல் பவர் 15% வரைக்கும் இறங்கியிருக்கு, டாடா ஸ்டீல் 12% வரைக்கும் இறங்கியிருக்கு, JSW ஸ்டீல் அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன். இது லாஸ்டாக செயலும் 11% வரைக்கும் இறங்கியிருந்தது, ஹையஸ்ட் லாஸ் இன் May 2020. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10% மேலே அந்த டைம் 11% மேலே இறங்கியிருந்தது. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 5%, வேதாந்தா 6%, August 2020. இதுக்கப்புறம் இப்போ தான் மெட்டல் இண்டெக்ஸ் 8% மேலே நியர்லி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது என்ன காரணம், மிக முக்கியமான காரணம் ஒன்றுமே இல்லை. த கவர்மெண்ட் May 21 ஹைக் த டியூட்டி ஆஃப் அயன் ஓர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அயன் ஓருக்கான பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஹைக் பண்ணிட்டாங்க. டியூட்டி பே வந்து 50% வரைக்கும் பண்ணிட்டாங்க. சம் ஸ்டீல்ஸ் இன்டர்மீடியட்ல இருக்கக்கூடிய ஒரு சில இன்னும் அதர் மெட்டல்ஸ் எல்லாருக்கும் 15%க்கு மேலே பண்ணிட்டாங்க. ஸ்டெப் ஆஃப் டொமஸ்டிக் அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதால தான் இந்த பங்குகள் எல்லாமே மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு. இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தேன், மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி டவுனு, சரி இதை வாங்கலாமான்றதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இறங்கும். ஸோ மெட்டல் ஸ்டாக் செக்டார் இறங்கினதுனால தான் இன்றைக்கி அதுக்கப்புறமா வந்த மார்க்கெட்டில் மார்னிங்கில் இருந்த எல்லா ஸ்டாக்ஸும் கொஞ்சம் பின்னாடியே வால் பிடிச்சிட்டு கீழே வந்துருச்சு. இதில் வந்து
ஏன் இதை வந்து இப்படி சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். இவங்களோட ஹிண்டால்கோவோட பற்றி நான் அப்புறம் தனியாகவே நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக இந்த மெட்டல் ஸ்டாக்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். இதில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கின்றதையும் சொல்லிட்டேன். அதில் முக்கியமாக டாடா ஸ்டீல் 1022 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. 147 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருச்சு, 12% வரைக்கும் குறைஞ்சிருச்சு. மற்றபடி இந்த ஸ்டாக்ல ஏதாவது ரீசன் இருக்கா? ஸ்டாக்ல எந்த விதமான குறையுமே இல்லை. ஒரு நல்ல குட் ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்முக்கு இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு 1,24,972 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன், டிவிடெண்ட் யீல்ட் 4.99%. இந்த அளவுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் 5%க்கு மேல வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லுங்க. ஒரு சூப்பர் ஸ்டாக்காக சொல்லணும் நான் உங்களுக்கு இந்த இந்த ஒரு ஆஃப் நீங்களே வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 5%க்கு மேல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் அப்படிங்கறதுல நீங்க எனக்கு ஒரு ரெஃபர் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புக் வேல்யூ 623 ரூபாய், இப்போ 1,000 ரூபாயில இருக்கு ஸ்டாக்கு, புரியுதுங்களா? இப்போ இந்த 1,000 ரூபாயை கட் பண்ணி ஸ்டாக் கீழே வரும்போது கண்டிப்பாக வாங்கலாம். அதை பத்தி நீங்க அதுக்கு முன்னாடி ஸ்டாக் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், இது ஒரு ஸ்பிளிட்டு போறதா நானும் ஒரு நியூஸ் படித்தேன், அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஸ்பிட்டுக்கு பதில் சூப்பரான ரேட்டில் கீழே வரும், வாங்கி அருமையாக வச்சுட்டிங்கன்னா லாங் டேர்முக்கு நம்ம சொத்து மாதிரி இந்த ஸ்டாக்கெல்லாம் அட்டகாசமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். கவர்மெண்ட் ஸ்கிலிப்ஸ் ஸ்டீல் மீன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா JSW ஸ்டீலு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நல்ல, இதோட டாடா ஸ்டீலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஈக்குவலான ஒரு எத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். 1,32,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. புக் வேல்யூ 190 ரூபாய், கிட்டத்தட்ட 547 ரூபாய் அப்படிங்கிற விலையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ 537 ரூபாய், லோவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். லோவில் கிடைச்சால் கண்டிப்பாக கொஞ்சமாவது வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. 52 வீக் லோ 537 ரூபாய், ஒரு 52 வீக் லோவே வந்து ஒரு நல்ல ரேட்டு தாங்க, கம்மியெல்லாம் கிடையாது, சும்மாலாம் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது, ஒரு நல்ல ரேட்டில் தான் இப்போவும் இருக்கு. 537 ரூபாய் கிடைச்சால் JSW ஸ்டீல ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்து வந்து ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெடுங்க, 40,000 கோடி இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன், டிவிடன் ஈல்ட் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லலை அவங்க. இப்போ 340 ரூபாய் அப்படிங்கிற விலையில தான் 52 வீக் லோ இருக்கு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுனு, டிவிடெண்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறிச்சு. இந்த ஒரு 2-3 வாரமாகவே வந்து ஒரு 2 மாதமாகவே பெரிய அளவில் இது ஆகலை. ஆனால் மெட்டல் செக்டாரோட டவுன் இன்னும் இறங்கிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு இதோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 325 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கிடைக்கும் போது இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஒரு மிகப்பெரிய டவுன் ஃபால் கேண்டில் ஃபார்மாக இருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கினா அதுக்கு இந்த 2 முக்கியமான பங்குகளையும் நீங்கள் இப்போவே கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இண்டால்கோவோட லோ ப்ரைஸை பற்றி நான் கேட்டிருந்தப்போ நான் சொன்னேன், 400 ரூபாய்க்கு கீழே 390 அப்படிங்கிற ரேஞ்சு கீழே இந்த ஸ்டாக் வரும், கண்டிப்பாக வரும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 390க்கு கீழே ஹிண்டால்கோ கிடைக்கும் போதோ இல்லை 400 ரூபாய்க்கு கீழே நீங்கள் வாங்கும் போதே வாங்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 அப்படின்னு வாங்க ஆரம்பிங்க, கீழே ஸ்டாக் கண்டிப்பாக கீழே வரும். 92,841 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அட்டகாசமான ஒரு பங்கு, ஒரு டைவர்சிஃபை பண்ண நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், ஆதித்யா பிர்லாவோட மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல பங்கு. அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாகவே நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய அளவில் நஷ்டம் ஆயிராது. ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 3 பங்குகள் தவிர வேறு என்ன பங்குகள் பற்றி உங்களுக்கு மெட்டலில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மெட்டல் செக்டாரை பற்றி இந்த வீக்கில் நம்ம நிறையா அனலைஸ் பண்ண போகிறோம். மெட்டல் செக்டாரை பற்றி இருக்கக்கூடிய அத்தனை பங்குகளையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேறு என்ன மெட்டல் ஸ்டாக்ஸை பற்றி தெரியணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.